என் அன்பு உறவுகளை, இன்றைக்கி ஆடி ஒன்றுன்றதுனால தேங்காய் சுடலாம் வாங்க. தேங்காய் சுடுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் மேலே இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். அப்படினா தான் நம்ம கலந்து வச்சுருக்க கலவையெல்லாம் அதுக்குள்ளே போட கரெக்டாக இருக்கும். அதில் பாதி தண்ணி எடுத்து ஒரு பவுலில் தண்ணியை வச்சுக்கலாம். அடுத்தது அவ்வள் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு அவ்வள் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 5 தேங்காய் சுட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மட்டும் அவ்வளோ எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சுடுறீங்களோ நீங்கள் அதுக்கு தக்கன மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது வெல்லம் கொஞ்சம் நிறையவே ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். வறுத்து ஆற வச்ச எள் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறையவே போட்டுக்கலாம். அதை நல்லா கலந்து கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் உடச்சிக்கலாம். அடுத்தது தேங்காயில் நம்ம செஞ்சு வச்ச கலவையை எடுத்து போட்டு ஒரு குச்சோ இல்லை ஏதோ இருந்ததுன்னா உங்ககிட்ட அதை போட்டு நல்லா குத்திக்கலாம். அப்படின்னா தான் நம்ம குச்சி சொருவுறதுக்கு கரெக்டாக இருக்கும், உள்ளே வேவறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நல்லா குத்திக்கலாம். அடுத்து உங்ககிட்ட தேங்காயில் தண்ணி இல்லைன்னா நம்ம இளநீர் ஏற்கனவே எடுத்து வச்ச தண்ணியும் நம்ம தேங்காய் தண்ணியும் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச தேங்காய் தண்ணியை நம்ம பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். அடுத்தது நல்லா அப்பளை போட்டு நல்லா குத்து குத்துட்டு குத்துனாதான் அது தேங்காய் பழம் ஃபில்அப் ஆகும், ஓகேவா? அடுத்தது மஞ்சளை நல்லா கரைச்சி நல்லா கரைச்சிக்கணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க அழிஞ்சி குச்சியில் வந்து நம்ம அந்த ஹோல் அது உள்ளே போகிற அளவு மட்டும் அந்த ஒயிட்டாக உடுத்துட்டு மீது எல்லாமே மஞ்சள் தடவிக்கலாம். அடுத்தது நம்ம அழிஞ்சி குச்சியில் நல்லா அந்த ஹோலில் நல்லா குத்திக்கலாம். நல்லா குத்துங்க. அப்படின்னா தான் தேங்காய் சுட்டாலும் அது வெளியே வராமல் நல்லாயிருக்கும். திருப்பி நம்ம அந்த தேங்காயில் மஞ்சள் தடவி எடுத்துகிட்டு போய் நம்ம சுடலாம் வாங்க. அடுத்தது நல்லா நெருப்பு தணல் நல்லா பற்ற வச்சு அதுக்கப்புறமா நல்லா வேகணும். அந்த செரட்டை வெடித்து நெருப்பாக வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அது வெந்திருக்கும், ஓகேவா? பாருங்கள், ஆடி 1 தேங்காய் சுட்டாச்சு, அசுரத்தலை வெடிச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக ருசியாக நல்லா இனிப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.